பெண்ணுடைய அரசியல் போராட்ட துரந்தெடுத்து முன்னெடுத்து கொண்டு போவதுக்குள்ள நிச்சயமா கடந்த காலத்துல நடந்த சில விடயங்களை நாங்கள் நிச்சயம் எடுத்து சொல்லுவோம். உங்களுக்கு சிலருக்கு தெரியும், நாங்கள் 2022 ஆண்டு நாங்கள் ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டத்தினர் நாங்கள் ஜனாதிபதியை சந்திச்சு நாங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் முக்கியமாக முன்வைச்ச விடயங்கள் அரசியல் கைதியுடைய விடுதலை, எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்களுடைய அவங்களுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எச்சரிக்கை கொடுத்து 1 லட்சம் ரூபாய் தான் நிதி தாரு, நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக காணி அபகரிப்புகள் நிறுத்த வேண்டும். 4வது அரசியல் தீர்வு, அதாவது எங்களுடைய இலங்கையினுடைய குடியரசின் சட்டத்தின் கீழே எங்களுக்கான அதிகாரங்களை நீங்கள் அரசியல் சாசனம் கூட நீங்கள் தர வேண்டும் என்றது இன்னொரு விஷயம் நாங்கள் பேசியிருக்கோம். 5வதாக ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க என்றால், எங்களுடைய வடக்கு கிழக்கு வாழ்ந்த மக்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எப்படி கட்டியெழுப்புறது பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். சிலர் சொல்லலாம், இன்றைக்கு வடக்கு கிழக்கில் நாங்கள் 1000 ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோல் வாங்கினாங்கள், நாங்கள் யுத்தம் கால பகுதியிலே நாங்கள் சிமெண்ட் வந்து 10000 ரூபாய்க்கு வாங்கினாங்கள், எங்களுக்கு இதெல்லாம் பொருளாதார பிரச்சனை, எங்கள் பிரச்சனை சொல்ல நான் முகநூல் ஒரு 11 பார்த்துறேன், முகநூல் ஒரு 11 போட்டுருக்கு, ஃபேஸ்புக்கில் ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகுது, ஒரு ஆள் போட்டிருக்கிறார், நாங்கள் வண்டியில் அந்தனால 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினாங்க, எங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ கீழுக்கு ஒரு 11 போட்டார், ஐயா தற்பொழுது நீங்கள் உங்களுடைய வசிப்படம் எது விபத்திலேயே வசிப்பீங்க வண்டியில, இல்லை தம்பி நான் இந்த நாட்டுக்கு வந்துவிட்டு 30 வருடங்கள் ஆகி விட்டது, அப்போ அந்த கொடியை போட்டுறேன், தயவு செய்து நீங்கள் இப்போ இது எழுதாதீங்கன்னா நான் இப்போ தான் பெட்ரோல் வாங்குறதுக்கு 6 மணித்தெல்லாம் கியூல இருந்து வந்திருக்கிறேன். ஸோ என்ன எங்களுடைய உள்நாட்டை பொறுத்தளவில் எங்களுடைய அந்த 5வது விஷயம் நான் சொன்ன அந்த எங்களுடைய வடக்கு கிழக்கில் நாங்கள் எப்படி ஒரு எங்களுடைய மக்களுக்கான பொருளாதாரத்தை கட்டியிருக்கின்றது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சகோதரர்கள் எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி பேசும்போது நாங்கள் ஜனாதிபதியிடம் நாங்கள் அந்த பேசுறது உடனடியாக அந்த பட்டியல் எடுத்து பார்த்து உண்மையிலே ஒரு நாட்டிலே ஜனாதிபதிக்கு தான் அந்த ஒரு அரசியல் கைதிகளுக்கான அந்த விடுதலை, அதாவது ஒரு பொதுமன்னிப்பு, அது ஜனாதிபதிகளுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அவர் பார்த்தீங்கன்னா குடுத்த துமித சில்வாக்கு பொதுமன்னிப்பு வழங்குற சுனில் ரத்நாயக்கன்று சொல்லி ஒரு 6 வயது சிறுமி உட்பட கொஞ்சம் பேரை கொலை செய்த சுனில் ரத்நாயக்கு பொதுமன்னிப்பு வழங்குற, அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி ராயல் பார்க்குன்ற தலையை கொண்டு ஒரு பொங்கலு தலையை இப்படி கல் அடிச்சு உடைச்ச அவனுக்கு பொதுமன்னிப்பு வழங்குனேன். ஆனால் தமிழருடைய அரசியல் கைதிகளுக்கு இன்னும் அந்த விடுதலை வழங்குறாங்க. இப்போ நாங்கள் 8ஆம் மாதம் வரும் பொழுது நாங்கள் எப்படி இந்த பொருளாதார நெருக்கடியூடாக நாங்கள் தமிழர்களுடைய பங்களிப்பு நாங்கள் எப்படி செய்யலாம், ஆனால் அவ்வாறு நாங்கள் பங்களிப்பு செய்ததாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் தமிழருக்கு எங்களுடைய, அதாவது நாங்கள் வேற பேசலை, எங்களை முதலீடு செய்த தமிழாக்களுக்கு அவங்கள அரசியல் உரிமை இருக்குதானே, இவங்க கிடைத்தது முதலீடு செய்யணும், அவங்க நாட்டில் இருக்கலாம் தானே, அவங்க முதலீடுகள் செய்ய இங்கே வராமல் அவங்க நாளில் அவங்க இருக்கலாம் தானே, அப்போ அதை கொடுக்கணும், நாங்கள் எப்படி செய்யலாமல் நாங்கள் சில திட்டங்கள் நாங்கள் வகுக்க வேண்டும், அதுதான் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் உண்மையிலே உடனடியாக பார்த்தா இலங்கையில் நீங்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு அவங்களுடைய வருமானத்தை பார்த்தால் ஒரு 30% வடக்கு கிழக்கு சேர்ந்தது ஒரு குடும்பத்தோராலாவது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு 20-30% பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார், துபாய், சவுதி, இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த அவுட் ஜாப் செய்கிறார்களும் இருக்கிறாங்க, ஏனையவர்கள் இந்த மீனவர்கள். அப்போ நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அமெரிக்கன் டாலரில் இல்லாட்டி ஸ்விஸ் ஃப்ரான்க்ல நீங்கள் 100 அனுப்புவீங்கனால் இப்பயும் 100 அனுப்புங்க, முதல் 2 நேரம் 10000 ரூபாய் நாங்கள் அனுப்புனாங்க, அது 10000 தான் நாங்கள் இந்திய டாலரில் அனுப்புற தொகையை நீங்கள் அனுப்புங்கன்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏனென்றால் இன்ஃப்ளேஷன் ஹை, இன்றைக்கு ஒரு 10000 ரூபாய் காசு எடுத்துகிட்டு போனால் பெருசாக ஒன்றும் வாங்கிட்டு விரையலாம், அது ஒன்று. 2வது நீங்கள் முதலீடுகள் தொடர்பாக நீங்கள் அதாவது பலருக்கு முதலீடுன்னு சொல்லணும்னா விவசாயம் பண்ண அமைக்கிறது, 10 மாடு வாங்கி போடுறது, 5 ஆடு வாங்கி போட்டு இல்லை ஒரு 100 கோழியை வாங்கி கோழி திட்டம் அது நல்ல அதில் வச்சிங்கன்னா நீங்கள் அதையும் தாண்டி இளம் ஜென்ரேஷன் பார்த்தா ஐடி செக்டர் இருக்கலாம், ஐடியை போல ஒரு டெவலப்பிங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு எப்படி முன்னேறி இந்தியாவில் தமிழ்நாடு எப்படி முன்னேறி தமிழ்நாடு முன்னேறது போல நாங்களும் முன்னுக்கு வருவதாக இருந்தால் ஐடி போல செக்டர்ஸ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவருக்கும் நீங்கள் காசு கிராண்டாக கொடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சதோடு இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கலாம், நீங்கள் சில நேரங்களில் பல முக்கியமான இடங்களை நீங்கள் வேலை செய்யலாம், அப்படியான இடங்களை நீங்கள் வேலை செய்யலாம், அந்த தொடர்களை நீங்கள் பயன்படுத்தணும். ஏனென்றால் அரசியல் தீர்வு கிடைக்கும் சொன்னால் நாங்கள் முதலீடு செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.